ஒரு கை பார்த்தடலாம் பா. ஆத்தாடி இவ்வளவு பெரிய திட்டம் இருக்கா நடைபயணத்துல. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஊழலுக்கு எதிராக தமிழகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும், மேலும் மத்திய பாஜக அரசு சாதனைகளை ஏழை எளிய மக்களிடம் எடுத்துச் செல்லும் வகையிலும் என் மண் என் மக்கள் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த நடைபயணமானது சுமார் 168 நாட்கள் நடைபெற இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 28 தேதியன்று துவங்க இருக்கிறது. இந்த நடைபயணத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நடைபயணத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒட்டுமொத்தமாக 100 நாட்களில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடைபயணமாக செல்ல இருக்கிறார். சென்னையில் நடைபெற உள்ள இந்த நடைபயணம் நிறைவு விழா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூட பங்கேற்க இருப்பார்கள் என்ற தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி இருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த பாத யாத்திரை 5 கட்டங்களாக, முதலாவது கட்டங்களில் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளில் அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த யாத்திரையின் போது புகார் பெட்டி ஒன்று கொண்டு செல்லப்படுகிறது. பொதுமக்கள் புகார்களை அந்த பெட்டியில் போடலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. புகார் பெட்டி அறிமுகப்படுத்தும் விழா அண்மையில் நடைபெற்றது. எனவே அனைத்து தரப்புகளில் இருந்தும் ஆதரவு பெருகி வருகிறது. சமீபத்தில் என் மண் என் மக்கள் அதிகாரப்பூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் இது பற்றி அவர்கள் பதிவிட்டுள்ள படத்தில் தமிழகத்தின் வரைபடத்தில் முழுவதும் திமுக கட்சி கொடியில் சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணங்கள் பரவி இருக்கிறது. அவற்றை தோலுரிக்கும் விதமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் தற்போதைய நடைபயணம் இருக்கும் என்ற ஒரே நோக்கத்தில் அவர்கள் அந்த ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் திமுக தங்களை நல்லவர்கள், தாங்கள் தமிழ் மக்களுக்கு மிகவும் நல்லதுதான் செய்கின்றோம் என்ற ஒரு போலி வேஷத்தில் மக்களை ஒவ்வொரு தேர்தலையும் போதும் ஏமாற்றி வருகிறார்கள். தேர்தலின் போது மட்டும் பல்வேறு வாக்குறுதிகளை கவர்ச்சிகரமாக வெளியிட்டு வென்ற பிறகு நாங்கள் அளித்த வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றி விட்டோம் என்று கூறிக்கொள்கிறார்கள். எனவே தமிழகம் முழுவதும் நிறைந்திருக்கும் இவர்களின் முகத்திரைகளை தோலுரிக்கும் விதமாக இந்த யாத்திரை அமையும் என பாஜக தரப்பில் கூறப்படுகிறது. மற்றொரு அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பதிவு மு க ஸ்டாலின் அவர்களின் பழைய வீடியோ ஒன்று பதிவிடப்பட்டிருக்கிறது. அதில் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பார்வையாளர் ஒருவர் கேள்வி கேட்கிறார். அதாவது, தங்கள் குடும்பத்திலிருந்து இனி யாராவது அரசியலுக்கு வருவார்களா என்று யதார்த்தமான கேள்வியை முன்வைக்கிறார். அதற்கு மு க ஸ்டாலின் அவர்கள் பதிலளிக்கும் போது, அழுத்தம் திருத்தமாக என் குடும்பத்திலிருந்து என் மகனோ அல்லது மருமகனோ இனி அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூறியிருந்தார். ஆனால் தற்போது 2022 ஆண்டு மு க ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்ற ஒரு வீடியோவும் அதன் தொடர்ச்சியாகவே பதிவிடப்பட்டிருக்கிறது. இறுதியில் குடும்ப அரசியலுக்கு முடிவை கட்ட பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் நடைபயணத்தில் இணைவீர் என்ற வீடியோவை நிறைவு செய்திருக்கிறார்கள். எனவே திமுக செய்யும் ஒவ்வொரு அநீதிகளையும் மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பாஜக சார்பில் ஒரு குழு ஏற்பாடு செய்யப்பட்டு தீவிரமாக பணிகள் நடைபெற்று என்ன நடந்தாலும் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட இந்த யாத்திரையில் அண்ணாமலை இறங்கியிருக்கிறார் என கமலாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.